வணக்கம் மாணவ செல்வங்களே இயல் ஒன்றில் உள்ள தொடர் இலக்கணத்துல இன்றைக்கு நம்ம வினை வகைகள் பற்றி படிக்க இருக்கிறோம் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போடுறது தன்வினை வினை என்றால் என்ன ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை எனப்படும் ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தான் என்னது தன் வினை ஒரு வாக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாக்கியத்தில் ஃபஸ்ட் இருக்கிறது என்னது எழுவாய் அடுத்து இருக்கக்கூடியது என்னது பயநிலை இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் செல்வி பாடம் கற்றாள் செல்வி பாடத்தை தானே கற்றுக்கொண்டாள் அந்த எழுவாயாகிய செல்வி செல்வி என்கிற எழுவாய் தனக்கு தானே என்ன செய்தா கற்றுக்கொண்டாள் எக்ஸாம்பிள் பாடம் கற்றேன் தானாகவே என்ன செய்தேன் கற்றேன் கதிர் திருந்தினான் கதிரை யாரும் என்ன செய்யல திருத்தல அவனாகவே தானாகவே என்ன செய்தான் திருந்தினான் கமல் இலக்கணம் பயின்றான் கமலுக்கு யாரும் இலக்கணம் கற்றுக் கொடுக்கவில்லை அவன் தானாகவே இலக்கணத்தை என்ன செய்தான் படித்தான் நெக்ஸ்ட் பாருங்க பிறவினை எழுவாய் ஒரு செயலை செய்ய பிறரை கொண்டு செய்கிறது எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை ஆகும் எழுவாய் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை ஆகும் ஆசிரியை பாடம் கற்பித்தார் ஆசிரியை பாடத்தை என்ன செய்தாங்க மற்றவருக்கு கற்பித்தாங்க இப்போ ஆசிரியை பாடம் கற்றார் ஆசிரியர் பாடம் கட்டார அவங்க அவங்களுக்கு வேண்டி என்ன செய்துட்டாங்க பாடத்தை பந்து உருண்டது பந்து யாரும் உருட்டல தானாக என்ன செய்திருக்கு உருண்டிருக்கிறது என்பது என்னது தன்வினை வினை உருட்ட வைத்தான் பந்தை உருட்ட வைத்தான் பந்து ஒருவன் மூலமாக உருட்ட வைக்கப்பட்டது என்பது பிற வினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும் பிறவினை விகுதிகளாக என்னதெல்லாம் பிபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை விகிணைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தன் வினையில் அவன் திருந்தினான் அவன் என்ன செய்திருக்கான் அவனாகவே யார் அவனை திருத்தல்ல அவர்கள் நன்றாக படித்தனர் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க நன்றாக படித்திருக்கிறாங்க தன்வினையில பிறவினை அவனை திருந்த செய்தான் ஒரு நண்பன் அவனை என்ன செய்கிறான் திருந்த வைக்கிறான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை என்ன செய்யாரு மகனை படிக்க வைக்கிறாரு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் புத்தகங்களை பள்ளிக்கு ஒரு ஆள் வர வைக்கிறாரு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செய்வினை செயப்பாட்டு வினை செய்வினை பாருங்கள் ஃபஸ்ட்டு செய்வினை வாக்கியம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்றால் எழுவாய் சேப்படு பொருள் பயநிலை எந்த வரிசையில் தான் என்ன செய்திருக்கணும் அமைந்திருக்கணும் எடுத்துக்காட்டாக பார்த்துக்கோங்க தச்சன் நாற்காலியை செய்தான் தச்சன் சொல்லக்கூடியது எழுவாய் நாற்காலின்னு சொல்லக்கூடியது செய்யப்படு பொருள் செய்தான் சொல்லக்கூடியது பயநிலை இந்த தச்சன் நாற்காலியை செய்தான் சொல்லக்கூடிய இந்த நாற்காலியை ஐ என் வேற்றுமை உறவு சில சமயங்களில் இங்க வெளிப்படையாகவும் வரும் சில சமயங்கள்ல மறைந்தும் வரும் இந்த செய்வினையில் செய்வினை வாக்கியம் எப்படி வரோன்னா எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை இந்த வரிசையில் தான் வரும் ஐ என்னும் வேற்றுமை உருவு ரெண்டாம் வேற்றுமை உருவு என்ன செய்யும் சில சமயங்களில் வெளிப்படையாக வரும் சில சமயங்களில் மறைந்தும் வரும் பாருங்கள் அப்பா சொல்கிறாரு குமுதா இலையில் உள்ள என்னது இட்டிலியை சாப்பிடு ஐ வந்திருக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க குமுதா பாட்டு பாடுகிறாள் பாட்டை பாடுகிறவள் யார் குமுதா குமுதான்னு சொல்லக்கூடியது எழுவாய் பாட்டு என்னது சேப்படு பொருள் பாடுகிறாள் என்பது பயனிலை நெக்ஸ்ட்டு சேப்பாட்டு வினை பார்க்க போகிறோம் சேப்பாட்டு வினைன்னா சேப்படு பொருள் எழுவாய் பயநிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமையும் ஃபர்ஸ்ட் என்ன வரும் சேப்படு பொருள் நெக்ஸ்ட் என்ன வரும் எழுவாய் பயநிலை என்ற வரிசையில் வாக்கியம் என்ன செய்யும் அமையும் எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவும் பயநிலையோடு பட்டது பெற்றது என்ற சொற்களும் சேர்ந்து வரும் ஒரு சொல் ஒரு வார்த்தை இருக்குது ஒரு வாக்கியம் இருக்கிறது அந்த வாக்கியத்துல என்ன செய்யும் ஃபஸ்ட்டு எந்த வரிசையில் வரும்னா செய்யப்படு பொருள் எழுவாய் பயநிலை என்ற வரிசையில் அந்த வாக்கியம் வரும் அதோடு அந்த எழுவாயோடு என்ன செய்திருக்கோம் மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஆள் இணைக்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் பட்டது பெற்றது என்ற பயநிலையோட என்ன செய்யும் அந்த சொல் முடிவடைந்திருக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க ஓவியம் குமரனால் வரையப்பட்டது ஓவியம்னு சொல்லக்கூடியது என்னது சேப்படு பொருள் எழுவாயாறு குமரனால் குமரன் சொல்லக்கூடியது கூட என்ன வந்திருக்கு ஆள் சேர்க்கப்பட்டிருக்கிறது லாஸ்ட்ல பயனில்லை என்னது வரையப்பட்டது அதுக்கு வரையப்பட்டதுன்னும் பயநிலையை கொண்டு முடிகிறது நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க பாட்டு அவளால் பாடப்பட்டது பாட்டு அமுதாவால் பாடப்பட்டது நமக்கு கொஞ்சம் பயன்பாட்டு தொடர்கள் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற தொடர்கள் தந்திருக்கிறாங்க பாருங்க அப்துல் நேற்று வந்தான் அப்துல் தானாகவே நே வந்திருக்கான் அப்போ தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் அவன் தன்னுடைய மாமாவையோ அப்பாவையோ என்ன செய்திருக்கிறான் வருவித்திருக்கிறான் வர சொல்லியிருக்கிறான் பிறவினை தொடர் கவிதா உரை படித்தாள் கவிதா தானாகவே என்ன செய்திருக்கிறா உரையை படித்திருக்கிறா அப்போ என்னது செய் வினைத்தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை தொடர் குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு தொடர் அவனை வேற நினைவிக்கல அவனாகவே தானாகவே உடன்பாடோடு என்ன செய்கிறான் உடன்பாட்டு வினை தொடர் குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை தொடர் அவன் நனைஞ்சிருக்கான் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்தது உடன்பாட்டு தொடர் இப்போ நனையவில்லை எதிர்மறை வினை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் ஒரு செய்தி என் அண்ணன் நாளைக்கு வருவான் எவ்வளவு உயரமான மரம் ஒரு உணர்ச்சி ஆச்சரியமான ஒரு வாக்கியம் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் யாரு வினா தொடர் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் இதை செய் அப்ப என்னது கட்டளை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் நாற்காலியெல்லாம் என்னது பெயர் அடுத்தன பெயர் பயநிலை தொடர் படிங்க சரியா மாணவர்களே